Today we are going to see standard 5th social science unit 2 towards history varalattai nokki stone age in the beginning humans were not aware of metals they took several years to discover metals all used today are their gifts during this period humans were not aware of scripts The Stone Age is the period in which stones were used as weapons. Beginning la humans ki endha oru weapons and metals pathiyum theriyadhu. Metals pathi kandupidikka several years vandu eduthukittanga. Indha period la humans ki endha oru scriptum illa. Stone Age appadina stone ala weapons senjanga, senji use um pannikittanga. Nature of human evolution. Early humans lived in jungles along with animals. They used stone tools to protect themselves, drive away animals, dig out roots, shoots, etc. The most important thing is that they ate everything raw, including flesh. They did not know the use of fire in the beginning. At first, a dog was their good companion wild animals ran away when dogs barked dog was the first pet animal they took it wherever they went yearly vandu humans vandu jungles or jungles la dhaan vandu vaalndanga and then animals oda dhaan vaalndanga அவங்க வந்து ஃபஸ்ட்டு அந்த ஸ்டோன் டூல்ஸை வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள தற்காத்து கொள்றதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்புறம் வைல்டு அனிமல்ஸ்லாம் வந்து துரத்தி அடிக்கிறதுக்காக அந்த ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறமே வந்து மரத்தோட ரூட்ஸ்லாம் வந்து நோண்டி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணாங்க இன்னும் நிறையா வந்து இந்த ஸ்டோன்ஸை வந்து ஒரு டூல்ஸாக யூஸ் பண்ணாங்க த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங்க் வந்து என்ன அப்படின்னா அவங்க எல்லாமே வந்து ராவாவாக தான் அதாவது குக் பண்ணாமல் தான் சாப்பிட்டாங்க இன்க்ளூடிங் ஃப்ளஷ் அதாவது மீட் அதாவது சதை இதெல்லாமே அதாவது விலங்குகளோட சதை இது எல்லாமே வந்து குக் பண்ணாமல் தான் சாப்பிட்டாங்க அவங்களுக்கு ஃபயர்னா பிகினிங்கில் என்னன்னே தெரியாது அதுக்கப்புறமே வந்து டாக் தான் அவங்களுக்கு குட் கம்பேனியனாக இருந்துச்சு எப்போ வந்து டாக் பார்க் பண்ணுதோ வைல்டு அனிமல்ஸ் வந்து உடனே ஓடி போயிடும் அதனால் அவங்க டாக் வந்து ஒரு குட் கம்பேனியனாக அவங்க வச்சுருந்தாங்க டாக் தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பெட் அனிமல் எங்கெங்கே அவங்க போகிறாங்களோ டாகையும் வந்து கூட்டிகிட்டு போனாங்க லேட்டர் தே ஸ்டார்ட்டட் ரேரிங் கேட்டில்ஸ் அண்ட் வேர் வெரி யூஸ்ஃபுல் டு தேம் They observed some grains growing along the river side. அதாவது அதுக்கப்புறம் டாகுக்கு அப்புறமே வந்து அவங்க வந்து கால்நடைகள்லாம் வளர்க்க ஆரம்பித்தாங்க அந்த கால்நடைகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு They observed some grains growing along the river side. They ate and found them very tasty. They observed that the scattered grains were eaten up by birds. They were mean observers. They found that the grains grow with the help of sunshine and rainfall. Thus, they learned the art of cultivation. அவங்க வந்து ரிவர் சைடில் பயிர்கள்லாம் வளர்ந்துருக்கிறத அவங்க பார்த்துருக்காங்க அதையும் சாப்பிட்டு பார்த்துருக்காங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்திருக்கு அதுக்கப்புறமே வந்து பயிர்கள் வளர்ந்து அதில் இருக்கிற விதைகள்லாம் யாருமே பறிக்கலை அப்படின்னா சிதறி போயிருக்குமா அந்த சிதறி போய் இருந்ததை பேர்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டதை அவங்க பார்த்துருக்காங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமே வந்து அவங்க இன்னும் நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அந்த பயிர்கள் எப்படி வளருது அப்படின்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணியிருக்காங்க சன்லைட் மூலமாகவும் அண்ட் தென் ரெயின்ஃபால் மூலமாகவும் வளருது அப்படின்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணிவிட்டு அவங்க வந்து எப்படி கல்டிவேஷன் பண்ணோம் அப்படிங்கிறதையும் அவங்க கற்றுக்கிட்டாங்க ஹியூமன்ஸ் நோட்டீஸ்ட் ஃபாரஸ்ட் ஃபயர் அட் ஃபர்ஸ்ட் தே வேர் அஃப்ரைட் ஆஃப் ஃபயர் தே ஃபவுண்ட் சம் அனிமல்ஸ் டைட் டியூ டு ஃபயர் தே ஏட் த ஃப்ளஷ் ஆஃப் த பேர்ன்ட் அனிமல்ஸ் இட் டேஸ்டட் குட் They also observed that the spark came out by scratching two stones together. Since then, they ate cooked food.
ஹியூமன்ஸ் வந்து ஃபாரஸ்டில் ஃபயர் அப்பப்போ வரும். ஸோ அதை வந்து ஹியூமன்ஸ் நோட் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணோன்னா அதை பார்த்து அந்த ஃபயரை பார்த்தோன்னா ரொம்ப பயந்துருக்காங்க. இப்போது ஃபாரஸ்டில் வந்து அனிமல்ஸ் இருக்கும், சடனாக வந்து ஃபயர் வந்துச்சு அப்படின்னா அவங்கள அந்த அனிமல்ஸால் ரன் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து அந்த ஃபயரில் வந்து சம் அனிமல்ஸ் வந்து இறந்துருக்கு. இறந்துருக்கும் போது அதுக்கப்புறமே வந்து அந்த அந்த ஃபயரில் பேர்ன் ஆன அந்த அனிமல்ஸை வந்து அந்த ஹியூமன்ஸை வந்து சாப்பிட்ருக்காங்க. அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சி போச்சு, ரொம்ப சூப்பராகவும் இருந்ததாம். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரெண்டு கல்லை வச்சு தேய்ச்சி அதுலேருந்து ஸ்பார்க் வந்திருக்கு. அப்போ இருந்து அந்த சாப்பிட்ட அந்த அனிமல்ஸோட சதையிலிருந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால அப்போ இருந்து அவங்க ஃபுட்டை வந்து குக் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தாங்க. Early man used quartzite, a type of stone for making tools and weapons. அதாவது quartzite அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் ஸ்டோனு, அந்த ஸ்டோன் வச்சு தான் இயர்லி வந்து மேன் வந்து டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் வந்து மேட் பண்ணியிருக்காங்க. A type of stone called flint stone was used to produce fire. இந்த ஃப்ளிண்ட் ஸ்டோன் அப்படிங்கிற அந்த ஸ்டோன் மூலமாக தான் ஃபயர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. நொமாட்டிக் லைஃப். இயர்லி ஹியூமன்ஸ் டிட் நாட் நோ டு க்ரோ கிராப்ஸ். தே வாண்டட் இன் ஆல் த லேண்ட்ஸ்கேப்ஸ் இன் சர்ச் ஆஃப் ஃபுட். தே ஏட் வாட் எவர் தே காட் அண்ட் ட்ராங்க் வாட்டர் ஃப்ரம் நேச்சுரல் சோர்சஸ். This kind of life was called nomadic life. அதாவது இயர்லி வந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து எப்படி பயிரெலாம் விளைய வைக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் வாண்டரட் அப்படின்னா சுற்றி வருபவர்கள், அதாவது பூமியில் எல்லா இடத்துக்கும் எல்லா நிலப்பரப்புக்கும் ஃபுட்டுக்காக சர்ச் பண்ணி சுற்றிட்டு வந்திருக்காங்க. ஸோ போகிறப்பெல்லாம் என்னென்ன ஃபுட்டு கிடைக்குதோ அதை சாப்பிட்டுக்கிட்டும் நேச்சுரல் சோர்ஸ் லைக் வாட்டர் ஃபால், லேக்கு, இப்போது ரெயின் வந்தால், ஸோ அதன் மூலமாக வந்து அவங்க தண்ணி குடிச்சிட்டும் வந்திருக்காங்க. இது மாதிரி லைஃப், இந்த கைண்ட் ஆஃப் லைஃப்க்கு தான் நொமாட்டிக் லைஃப்னு சொல்கிறாங்க. த ஓ ஸ்கின்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் லியூஸ் அண்ட் பாக்ஸ் ஆஃப் ட்ரீஸ் டு கவர் தர் பாடி. அவங்களோட பாடியை வந்து எப்படி கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அனிமல்ஸோட ஸ்கின்ஸும் லீவ்ஸும் அந்த ட்ரீஸில் இருக்கிற அந்த பட்டை, ஸோ இதெல்லாம் வந்து வச்சு மேக் பண்ணி அவங்க ட்ரெஸ்ஸாக வந்து போட்டிருக்காங்க. தே லிவ்ட் இன் கேவ்ஸ் அண்ட் ஹோல்ஸ் ஆஃப் பிக் ட்ரீஸ். எங்கே வந்து லிவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேவ்ஸ், பெரிய பெரிய குகையில், அண்ட் தென் ட்ரீஸ்லாம் வந்து ஹோல்ஸ், பெரிய பெரிய ட்ரீயில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கூட ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஹோல்ஸ்லாம் வந்து அவங்க தங்கியிருக்காங்க. ஸ்டோன்ஸ் வேர் ஷார்பென்ட் ஆஸ் டூல்ஸ் பை தேம். They made it with the help of other stones too. These sharp tools were used to hunt animals and tear their flesh. அதாவது ஸ்டோன்ஸை வந்து டூல்ஸாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டோன் டூல்ஸை வந்து ஷார்ப் பண்ணுறதுக்காக ஸ்டோன்ஸையே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஷார்ப்பான டூல்ஸை வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா அனிமல்ஸெலாம் வந்து வேட்டையாடுறதுக்கும் அந்த வேட்டையாடின அனிமல்ஸை வந்து அதனோட சதையை வந்து கிழிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. தி யூஸ் போன்ஸ், ஹார்ன்ஸ், ஸ்டோன்ஸ், ஸ்கின், பிரான்ச்சஸ் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் ஸ்டிக்ஸ் ஆஸ் அ டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ். தி ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் இன் ஹிஸ்ட்ரி வாஸ் கால்டு நியூ ஸ்டோன் ஏஜ் ஆர் நியோலித்திக் ஏஜ். அதாவது அவங்க என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா எலும்பு, கொம்பு, ஸ்டோன்ஸு, ஸ்கின்னு, ட்ரீஸு, அதாவது வந்து ஸ்டிக்ஸு, இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டூல்ஸ் அண்டு வெப்பன்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த டைப் ஆஃப் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நியூ ஸ்டோன் ஏஜ் ஆர் நியோலித்திக்னு சொல்கிறாங்க, நியோலித்திக் ஏஜ்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து என்னென்னா ஸ்டோன் ஏஜில் ஓல்டு ஸ்டோன் ஏஜ் வந்து பேலியோலித்திக், அடுத்தது மிடில் ஸ்டோன் ஏஜ் வந்து மிசோலித்திக், நியூ ஸ்டோன் ஏஜ் வந்து நியோலித்திக்னு சொல்கிறாங்க.
Really, humans used weapons to protect themselves from animals. They used torches to find the path at night. They draw paintings of what they saw around them on the walls of the caves where they lived. அதாவது இயர்லி ஹியூமன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தன்னை அனிமல்ஸ்கிட்ட இருந்து பாதுகாத்துறதுக்காக வெப்பன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டார்ச்சர்ஸ், அதாவது நெருப்பு பந்தம்லாம் சொல்லுவாங்களே, அதை வந்து நைட்டில் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அதனோட வழியை கண்டுபிடிக்கிறதுக்காக லைட்டுக்காக டார்ச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பெயிண்டிங்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அன்னைக்கு என்னென்ன பார்த்தாங்க, எப்படி வந்து இப்போது சில பேர் வந்து வேட்டைக்கு போவாங்க, சில பேர் வந்து வேட்டைக்கு போக மாட்டாங்க, இந்த வேட்டைக்கு போகாதவங்களுக்கு எப்படிக்கு எப்படி நாங்கள் இன்றைக்கி வேட்டைக்கு ஏட்டை வந்து பண்ணணும், ஸோ அவங்க இன்றைக்கி என்னென்ன பார்த்தாங்க அப்படிங்கிறத அந்த கேவ்ஸில் வந்து அவங்க ட்ரா பண்ணி வைப்பாங்க. ஸோ அதுதான் பெயிண்டிங்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்டோன் வீல்ஸ். வென் த ஸ்டோன்ஸ் ரோல்டு ஃப்ரம் த மவுண்டைன்ஸ் தே அக்வயர்ட் எ ரவுண்ட் ஷேப். ஹியூமன்ஸ் அப்சர்வ்டு தெம் அண்ட் தஸ் வீல் வாஸ் இன்வென்டட். இன் த பிகினிங் இட் வாஸ் மேட் ஆஃப் ஸ்டோன் அண்ட் லேட்டர் பை வுட். வீல் இஸ் த ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக் இன்வென்ஷன் ஆஃப் மேன். அதாவது மவுண்டைன்ஸில் ஸ்டோன் வந்து ரோல் ஆகி விழுந்ததுனால அது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. நிறைய அப்சர்வ் பண்ணாங்க, அப்சர்வ் பண்ணிட்டு அதை வீலாக வந்து இன்வென்ஷன் பண்ணாங்க. பிகினிங்கில் வந்து ஸ்டோனாக தான் வந்து வீல் வந்து யூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வுட்டாக வந்து யூஸ் பண்ணாங்க. இதுதான் வந்து ஒரு மனுஷனால் ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக் இதில் கண்டுபிடிச்சது எது அப்படின்னா இந்த வீல் தான். த பீரியட் விச் ஹேஸ் ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் ஆர் கால்டு ஹிஸ்டாரிக்கல் பீரியட். அதாவது முன்ன படித்தோம், எந்த ஒரு ஸ்கிரிப்டும் இல்லை அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு படித்தோம், அதுக்கப்புறமே வந்து ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் வந்து இருக்குது, அதை வந்து ஹிஸ்டாரிக்கல் பீரியட்னு சொல்கிறாங்க. இந்த டாக்குமெண்ட்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, பீப்புள் அப்போ வந்து எப்படி லிவ் பண்ணாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன, அவங்களோட ஈவெண்ட்ஸ் என்ன, அண்ட் தென் அவங்களோட ஃபுட்டு ஹேபிட்ஸ் என்ன, அவங்களோட கல்ச்சர் என்ன, ஆர்ட் என்ன, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் நம்மளுக்கு யூஸ் ஆகுது, அதை தான் வந்து ஹிஸ்டாரிக்கல் பீரியட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாட்ரி. பாட்ரி வாஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இன்வென்ஷன்ஸ் பை ஹியூமன்ஸ். அதாவது பாட்ரி அப்படிங்கிறது ஹியூமன்ஸால் இன்வென்ஷன் பண்ண அடுத்த கிரேட்டஸ்ட் ஒரு ஐடியா. த பேக்டு பாட் வாஸ் ஸ்ட்ராங் அண்ட் லுக்டு பியூட்டிஃபுல். ஸ்டோன் ஏஜ் பீப்புள் மேட் ஆல் த ஹவுஸ் ஹோல்ட் ஆர்டிஃபேக்ட்ஸ் பை தெம்செல்ஸ். இந்த ஸ்டோன் ஏஜ் பீப்புள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ் எல்லாமே வந்து அவங்களே வந்து மேக் பண்ணிக்கிட்டாங்க. அந்த அவங்க மேக் பண்ண அந்த பேக்டு பாட் எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அண்ட் தென் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குமா. Stone houses were built. The roofs of these houses were thatched with sticks and husks. After several inventions, humans started to live in a settled life. அதுக்கப்புறமே என்ன பண்ணாங்கன்னா, நிறைய வந்து ஸ்டோன் ஹவுஸ் வந்து பில்ட் பண்ணாங்களாம். முன்னெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, ஊர் ஊராக வந்து போய்கிட்டு இருந்தாங்க ஃபுட்டுக்காகவும், அண்ட் தென் ஃபுட்டுக்காக அங்கங்கே போய்கிட்டு இருந்தாங்க, கிடைக்கிற தண்ணியை வந்து குடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல இருக்கலாம், எப்படி கல்டிவேஷன் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சு, அதனால் என்ன பண்ணலாம், ஒரு இடத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ்லாம் வந்து பில்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த ஹவுஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டோன் ஹவுஸாக இருந்தது, அதுக்கப்புறம் வந்து ஸ்டிக்ஸு ஹஸ்க்கு இதெல்லாம் வச்சு வந்து அவங்க பில்ட் பண்ண ஆரம்பித்தாங்களாம். நெக்ஸ்ட்டு அப்புறம் ஒரு இடத்துலே வந்து செட்டிலாகவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் வாஸ் அன் இம்பார்ட்டண்ட் ஆக்டிவிட்டி இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன்ஸ். தே ஸ்டார்டட் கல்டிவேட்டிங் கிராப்ஸ். தே ஷோட் சீட்ஸ் அண்ட் ஹர்வஸ்டட் கிராப்ஸ். த ஃபவுண்ட் இட் கன்வீனியன்ட் டு லிவ் அலாங் த ரிவர் ஆஸ் த கிராப்ஸ் க்ரூ வெல். அதாவது என்னென்னா, அதாவது
அக்ரிகல்ச்சர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டியாக. அப்புறமே வந்து அவங்களே வந்து எப்படி கல்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்டிவேட் பண்ண ஆரம்பித்தாங்களாம். கிராப்ஸ்லாம் நிறையா வந்து வளர்த்த ஆரம்பித்தாங்களாம். அதுக்கப்புறம் நிறையா விதைச்சாங்களாம், அறுவடை செஞ்சாங்களாம், எல்லாமே பண்ணாங்களாம். ஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே ஒன்று அப்சர்வ் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா, இந்த அறுவடை செய்கிறது விதைக்கிறது நல்லா விளைஞ்சு வர்றது எல்லாமே வந்து ரிவர் சைடில் வர்றது வந்து நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ரிவர் சைடில் நிறைய வந்து கிராப்ஸ் வந்து க்ரோ பண்ணாங்க. அண்ட் தென் அங்கேயே வந்து ஸ்டே பண்ணவும் ஆரம்பித்தாங்க. மியூசியம் இஸ் எ பிளேஸ் வேர் ஆர்க்கியலாஜிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ப்ரிசர்வ்டு விச் வேர் யூஸ்டு பை ஆர் ஆன்சஸ்டர்ஸ். தீஸ் give information about the lives of ancient people. Therefore, it is important to preserve the remains of the past. மியூசியம் அப்படின்னா ஆர்க்கியலாஜிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது நம்மளோட மியூசியம் இஸ் எ பிளேஸ் வேர் ஆர்க்கியலாஜிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ப்ரிசர்வ்டு விச் வேர் யூஸ்டு பை ஆர் ஆன்சஸ்டர்ஸ். These give information about the lives of ancient people. Therefore, it is important to preserve the remains of the past. Archaeological objects எல்லாமே ப்ரிசர்வ் பண்ணுற ஒரு பிளேஸ் தான் மியூசியம். ஆர்க்கியலாஜிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா பீப்புள் வந்து நம்மளோட முன்னோர்கள் யூஸ் பண்ண பொருள் எல்லாமே வந்து மண்ணுக்குள்ளே புதையப்பட்டிருக்கும். அந்த பொருள் எல்லாமே எடுத்து ஒரு இடத்துல ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பிளேஸ் தான் வந்து மியூசியம். அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன, எல்லாமே தெரிஞ்சிக்கிறது இந்த பொருள் மூலமாக தான். ப்ராக்ரெஸ் இன் மேன்ஸ் லைஃப், மேனாக இருந்து தென் ஃபேமிலி, ஒரு ஃபேமிலி சொசைட்டி, சொசைட்டி வந்து கம்யூனிட்டி, கம்யூனிட்டி வந்து அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இப்படி தான் வந்து ஒரு மேனோட லைஃப் வந்து இருக்கும். There were burial parts called urns in which the dead bodies were placed and buried under the ground. அதாவது பேரியல் அப்படின்னா அடக்கம், அதாவது இறந்தவங்களை அடக்கம் செய்வாங்கல்ல அது. அடுத்தது வந்து அன்ஸ் அப்படின்னா தாலி, ஜாடியில் வந்து ஒரு குடுவை மாதிரி, அதாவது மண்ணில் ஒரு குடுவை மாதிரி இருக்குல்ல அது. ஸோ அப்போலாம் வந்து இறந்தவங்களை என்ன பண்ணுவாங்களாமா, இந்த தாலிங்கிற அந்த இதில் வந்து அதில் அடக்கம் செஞ்சு பூமியில் வந்து மண்ணை தோண்டி புதைச்சி வச்சுருவாங்களாம். சால்கோ லித்திக் ஏஜ். அட் த எண்ட் ஆஃப் நியூ ஸ்டோன் ஏஜ் காப்பர் வாஸ் இன்வென்டட். இந்த நியூ ஸ்டோன் ஏஜுக்கு அப்புறமே வந்து இந்த காப்பர் வந்து இன்வென்ட் பண்ணாங்களாம். இன் திஸ் ஏஜ் போத் ஸ்டோன் அண்டு காப்பர் வேர் யூஸ்டு. இந்த பீரியடில் வந்து ஸ்டோனும் யூஸ் பண்ணாங்களாம், காப்பரும் யூஸ் பண்ணாங்களாம். இந்த பீரியடை வந்து என்னன்னு சொல்கிறாங்களாம், சால்கோ லித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்களாம். Bronze was produced when copper, zinc and tin were mixed together. The period when people made tools from bronze was called Bronze Age. அதாவது ஃப்ரோன்ஸில் வந்து என்ன பண்ணாங்களாம், காப்பர், ஜிங்க் அண்டு டின் இந்த மூணையும் வந்து மிக்ஸ் பண்ணி ஃப்ரோன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்களாம். இந்த பீரியடில் வந்து டூல்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரோன்ஸை வச்சு மேட் பண்ணிக்கிட்டாங்களாம். அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃப்ரோன்ஸ் ஏஜ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அயன் ஏஜ். ஆஃப்டர் தீஸ் ஹியூமன்ஸ் டிஸ்கவர்ட் அயன் அண்ட் ஸ்டார்டட் யூஸிங் அயன் டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் தீஸ் ஏஜ் வாஸ் கால்ட் அயன் ஏஜ். இன் தீஸ் ஏஜ் ஹவுஸ்ஹோல்ட் ஆர்டிகல்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் டூல்ஸ் வேர் மேட் அப் ஆஃப் அயன். அதாவது இந்த ஃப்ரோன்ஸ் ஏஜ், நியூ அடுத்தது ஃப்ரோன்ஸ் ஏஜ், நியூ ஸ்டோன் ஏஜ், அடுத்தது வந்து சால்கோலித்திக் ஏஜுக்கு அப்புறமே வந்து அயன் வந்து அயன் வந்து இன்வென்ஷன் பண்ணாங்களாம். இன்வென்ஷன் பண்ண உடனே டூல்ஸ் எல்லாமே, டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் எல்லாமே வந்து அயனால் மர்ட் பண்ணிக்கிட்டாங்களாம். ஸோ அந்த பீரியடை வந்து அயன் ஏஜ்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமே வந்து ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸு, அக்ரிகல்ச்சர் டூல்ஸ் எல்லாமே வந்து அயனாக மேட் பண்ணிக்கிட்டாங்களாம். ஆர்க்கியலாஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ், காயின்ஸ், பாட் செட்ஸ், மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் அண்டு ஸோ ஆன் ஆர் டக் அவுட் ஃப்ரம் ஆர்க்கியலாஜிக்கல் சைட்ஸ்.
such objects are preserved in the museum. அதாவது மண்ணு தோண்டி ஆர்கியலாஜிக்கல் சைட்ஸ் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு சில சைட்ஸ் இருக்குது, அதாவது ஒரு சில பிளேஸ் இருக்குது, அந்த சைட்ஸில் மண்ணை தோண்டி எடுக்கிற அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே சில பொருட்கள் எல்லாமே வந்து மியூசியமில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கீழாடை ஆர் சச் சைட்ஸ் வேர் த ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ்ட் பை த பீப்புள் ஆஃப் த ஃபாஸ்ட் ஆர் எக்ஸ்கவர்டட். ஸ்டில் ரிசர்ச் இஸ் கோயிங் ஆன் இன் தீஸ் சைட்ஸ். இதெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் வந்து ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கீழாடை இதுதான் வந்து ஆர்கியலாஜிக்கல் சைட்ஸு. இந்த சைட்ஸில் வந்து பாஸ்ட் பீப்புள் யூஸ் பண்ண அந்த பொருள் எல்லாமே வந்து மண்ணை தோண்டி எடுத்த பொருட்கள் வந்து நிறையா கிடச்சிருக்கு. இன்னும் அந்த பிளேஸ்லாம் வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இஃப் யூ கம் அக்ராஸ் எனி ஓல்டு ட்ரெடிஷ்னல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ ட்ரை டு கலெக்ட் அண்ட் ப்ரிசர்வ் தம். அதாவது பீப்புள் யூஸ் பண்ண ஓல்டு திங்ஸோ, இதை ஏதாவது வந்து ட்ரெடிஷ்னல் ஆப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் கலெக்ட் அண்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்கிரிப்ட்ஸ் இன்ஸ்கிரிப்டட் அபவுட் எ கிங்ஸ் ரூல், பீப்புள் ஆர் சொசைட்டி ஆன் ராக்ஸ் அண்ட் வால்ஸ் ஆர் கால்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். யூஸ்வலி தேர் ஆர் ஃபவுண்ட் ஆன் டெம்பிள் வால்ஸ். இங்கே டெம்பிள் ரொம்ப பழைய கால கோயிலெலாம் போயிருந்தீங்கன்னா அந்த அதாவது அந்த டெம்பிளை யார் வந்து கட்டினாங்க, எந்த அரசர் கட்டினாங்க, பீப்புள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க, எல்லாமே அந்த அரசர் வந்து எப்படி ரூல் பண்ணார் எல்லாமே டெம்பிளோட வாலில் வந்து பொறிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் இதுன்னு சொல்கிறாங்க இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். இந்த திங்க் பாருங்கள், வாட் இஸ் நிமிஸ்மேட்டிக்ஸ்? நிமிஸ்மேட்டிக்ஸ் அப்படின்னா அதாவது நாணயவியலை பற்றி, நாணயங்களை பற்றி படிக்கிறது தான் நிமிஸ்மேட்டிக்ஸ். ஸோ ரீகேப் பார்த்துடலாம். டுடே நாம் பார்த்தது ஃபஸ்ட்டு ஸ்டோனேஜ். ஸ்டோனேஜ் அப்படின்னா பிகினிங் ஹியூமன்ஸ் வந்து எந்த ஒரு வெப்பன்ஸ் அண்ட் மெட்டல்ஸை பற்றி தெரியாது. மெட்டல்ஸை பற்றி கண்டுபிடிக்க செவரல் இயர்ஸ் ஆச்சு. இந்த பீரியடில் ஹியூமன்ஸ் எந்த ஒரு ஸ்கிரிப்டும் இல்லை. ஸ்டோனேஜ் அப்படின்னா ஸ்டோன்ஸ் வெப்பன்ஸை யூஸ் பண்ண பீரியட் தான் வந்து ஸ்டோனேஜ். அடுத்தது நேச்சர் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன் அப்படின்னா ஹியூமன் வந்து ஜங்கிள் அனிமல்ஸோடு தான் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறமே வந்து ஸ்டோன்ஸ் டூல்ஸ் யூஸ் பண்ணி ப்ரொடக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அனிமல்ஸை துரத்தி யூஸ் பண்ணாங்க. ரூட்ஸ் எல்லாம் வந்து நோண்டி எடுக்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. டாகை தான் வந்து பெட் அனிமலாக யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமே வந்து கேட்டல்ஸ்லாம் வளர்க்க ஆரம்பித்தாங்க. கல்டிவேஷன் பற்றி என்னென்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடி வந்து ஃபயர் பற்றி தெரியாது. அதுக்கப்புறம் ஃபயரை பற்றி தெரிஞ்சிக்கிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அது ரெண்டு கல்லையும் உறைஞ்சி தீப்பொறி வர வச்சு அதிலிருந்து வந்து ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தாங்க. அடுத்தது நொமாட்டிக் லைஃப். நொமாட்டிக் லைஃப் அப்படின்னா அப்போலாம் வந்து ஃபுட்டுக்காக வந்து ஊர் ஊராக திரிஞ்சு கிடைக்கிற ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டு நேச்சுரல் சோர்ஸ்லேருந்து தண்ணியெலாம் குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் வந்து நொமாட்டிக் லைஃப். அடுத்தது வந்து ஸ்டோன் மூலமாக டூல்ஸை வந்து மேட் பண்ணாங்க. அதே ஸ்டோன்ஸை வச்சு டூல்ஸை வந்து ஷார்ப் பண்ணவும் ஆரம்பித்தாங்க. அந்த ஷார்ப் பண்ண டூல்ஸ்லாம் இது எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா அனிமல்ஸை வேட்டையாடுறதுக்கு, வேட்டையாடின அனிமல்ஸை வந்து அதனோட சதையை வந்து கிழித்து எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் போன்ஸு, ஹார்ன்ஸு, ஸ்டோன்ஸு, ஸ்கின்னு, பிரான்ச்சஸ் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் ஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்து வெப்பன்ஸ் அண்ட் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க. இந்த டெவலப்மெண்ட்டான ஸ்டேஜ் தான் வந்து நியூ ஸ்டோன் ஏஜ் ஆர் நியோலித்திக்னு ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டோன் வீல்ஸ் அப்படின்னா இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த வீலை வந்து இன்வென்ஷன் பண்ணாங்க. அடுத்தது வந்து பாட்ரி யூஸ் பண்ணாங்க. நிறையா வந்து ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ் எல்லாமே வந்து இவங்களே மேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அக்ரிகல்ச்சரை பற்றி தெரிஞ்சுக்கிச்சு. அதுக்கப்புறம் ரிவர் சைடில் தான் வந்து க்ராப்ஸ்லாம் நல்லா க்ரோ ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயே வந்து லீவ் பண்ண ஆரம்பித்தாங்க. மியூசியம் அப்படின்னா மியூசியத்தோட இம்பார்ட்டன்ட் பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து என்ன பார்த்தோம்னா அயன் ஏஜி,
இதெல்லாம் பற்றி ஃப்ரான்சேஜி அதை பற்றி பார்த்தோம். ஸ்டோன் அதனோட டூல்ஸு அண்ட் தென் அக்ரிகல்ச்சர் டூல்ஸு எல்லாத்தையும் வந்து அயனால் மெட் பண்ணிக்கிட்டாங்க. ஆர்கியலாஜிக்கல் எக்ஸவேஷன்ஸ் அதை பற்றி பார்த்தோம். மண்ணை தோண்டி சில சைட்ஸ்லாம் இருக்குது, சில பிளேஸ்லாம் இருக்குது, அந்த பிளேஸில் இன்னமும் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த காலத்தில் பீப்புள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களோட திங்ஸ்லாம் எடுத்து பீப்புளெலாம் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதையும் இன்னும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதாவது டெம்பிள் வாலில் வாலு பெரிய பெரிய ராக்ஸ்லாம் வந்து அந்த காலத்தில் கிங்ஸ் வந்து எப்படி ரூல் பண்ணாங்க, பீப்புளில் எப்படி வந்து வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் அந்த வாலு ராக்ஸ்லாம் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி வீடியோஸ் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.